வெல்கம் டு கற்க கசட்டர. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா TNUSRBSI 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில் தான் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ எக்ஸாமினேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆக வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச். இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்க கசட்டர் அகாடமி ஆப் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ரன் ஆகும். PDF ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கற்க கசட்டர் அகாடமி ஆப்லேயே உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ஒவ்வொரு வீக் படிக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ எக்ஸாம் முடிய வரைக்கும் PDF ஃபைல் உங்களை டெஸ்ட்டுக்கான PDF ஃபைலும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் PDF ஃபைல் எழுதி பார்க்கறனாலும் PDF எழுதி பார்க்கலாம். அதே போல் நீங்கள் ஆன்லைனில் எழுதி பார்க்கணாலும் ஆன்லைனில் எழுதி பார்க்கலாம். கண்டிப்பாக 2024 அப்படிங்கிறது எக்ஸாமினேஷன்ஸ் 100% வரக்கூடியது. இது கொஞ்சம் லேட் ஆனாலும் அப் டு எக்ஸாம் இந்த பேட்ச் எப்போ கம்ப்ளீட் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் நடத்துகிறாங்களோ அது வரைக்குமே இது வந்து போகக்கூடியது. இது ஓப்பன் கேண்டிடேட்டுக்கான டெஸ்ட் பேட்ச். சிலபஸ் பேஸ்டு தான் டெஸ்ட் நடக்கும். ஒவ்வொரு வீக்கும் ஒரு குறிப்பிட்ட சிலபஸை வந்து கொடுத்துருவோம். அந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்குள்ளே முடிச்சுட்டு அந்த வாரம் சாட்டர்டே நீங்கள் எழுதலாம். நீங்கள் இன்கேஸ் சாட்டர்டே எழுதலனாலுமே உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்போனாலும் ஆன்லைன் எழுதி பார்த்துக்கலாம். அதே போல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் PDF ஃபைல் வந்து கற்க கஸ்டர் அகாடமி ஆப்லே வந்துடும். அதே போல் இந்த ஜனவரி மாதத்துக்கான டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்க கஸ்டர் அகாடமி ஆப்லேயே வந்து அப்லோடு பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நடக்கும். அதே போல் இது வந்து அப் டு எக்ஸாமினேஷன்ஸ் வரைக்கும். அதே போல் நிறைய பேர் வந்து மார்க்கை மிஸ் பண்ணுறது வந்து இங்கிலீஷில் தான். நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கிலீஷ் கிளாஸையும் அதில் இன்க்ளூட் பண்ணுறோம். டெஸ்ட் பேட்ச் வரவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ நம்ம தனியாகவே இங்கிலீஷ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 நம்ம பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் கிளாஸையும் நம்ம வந்து அதுலேயே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறோம். அதே போல் அதுக்கான கிளாஸஸ் ப்ளஸ் வந்து ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு டாபிக் வந்து டெஸ்ட் சொல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை படிக்க வைக்கிறோம். அதே போல் சைக்காலஜி கிளாஸஸும் இன்க்ளூட் பண்ணி அதுக்கான டெஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கும் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். நீங்கள் ஒவ்வொரு வீக்கும் கம்ப்ளீட் ஆகும்போது இங்கிலீஷில் ஒரு டாப்பிக்கும் கம்ப்ளீட் ஆகிடும், தமிழில் ஒரு டாப்பிக்கும் கம்ப்ளீட் ஆகும், சைக்காலஜியில் ஒரு டாப்பிக்கும் கம்ப்ளீட் ஆகும். அதே போல் ஜிகேல ஒரு 4-5 டாபிக் வந்து 3 டாபிக் 4 டாப்பிக்ங்கிற மாதிரி கம்ப்ளீட் ஆகும். அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது ஒவ்வொரு வீக்கும் உங்களால் வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண முடியும். ஒரு ஹோலாக நீங்கள் அந்த டெஸ்ட்டு முடிக்கும்போது எக்ஸாமினேஷன்ஸ் கால் ஃபார் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சாப்டர் வைஸ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம் கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் ஃபுல் ஓவரால் டெஸ்ட்டு நம்ம போயிடலாம். ஓகேங்களா? நம்ம ஓவரால் டெஸ்ட் நம்ம போகும்போது இன்னும் நம்மளுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். கட்டாயமாக அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.